கல்வாரி லெந்து கால தியானங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த லெண்ட் டேஸ் டிவோஷன் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த லெந்து காலத்திலே நாம் தேவனுடைய சிலுவை குறித்தும் கர்த்தருடைய சத்தியங்களை தியானித்து வருகிறோம். எந்த நாளிலும் கூட என்னுடைய இருதயத்தில் ஒரு சில நாட்களாக பாரமாக இருக்கிற சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, யோவான் எழுந்த சுவிசேஷம் 14:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. என்னுடைய இருதயத்தை தொட்டதான, அல்லது இந்த நாளில் உங்களுடைய இருதயங்களை விதைக்க விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் ஏன் மாம்சமானார்? Why did God became flesh? ஏன் இந்த கர்த்தர் மாம்சமாக மாற வேண்டும்? ஏனென்றால் நம்ம மாம்சம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு முக்கியமான நிறைய காரியங்கள் உண்டு. மாம்சனாலுமே வியாதி, மாம்சனாலுமே டயர்ட்னஸ். ஆவி உற்சாகம் உள்ளதாக இருக்கும், ஆனால் சரீரமும் பலவீனம் உள்ளதாக இருக்கும். பெண்களினுடைய சரீரத்தை குறித்து வேதம் சொல்கிறது பலவீனம் பாண்டங்கள், அவருடைய ஸ்பிரிட் ரொம்ப ஸ்ட்ராங், நம்முடைய வில் பவர் ரொம்ப ஸ்ட்ராங், ஆனால் சரீரம் ஃப்ளஷ். நம்முடைய மாம்சங்கள் நிறைய நேரம் பார்த்திங்கன்னா இந்த நாம் கூட மறிப்பதற்கு விரும்புவதில்லை. ஏன்? மாம்சம் அழியும் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த அழிவுக்கு நேராக போகும்போதோ நம்முடைய மாம்சத்தில் சில பலவீனங்களை பார்க்கும்போது நம்மளால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, ஹோப் என்னென்னா, இந்த மாம்ச வாழ்வை நான் முடித்து நித்திய வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூலோகத்துக்கு வருகிறார், மாம்சமாக வருகிறார். அவர் யார் என்றால், நித்திய நித்தியமாக இருக்கிறதான நம்முடைய தேவனாகிய கர்த்தர், திரியேக தேவனில் ஒருவராக இருக்கிற இயேசு. அந்த தேவன் ஏன் நம்முடைய வாழ்க்கையை தொடுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்பதையும் நிறைய காரியங்களை செய்வதற்கு ஏன் அவர் மாம்சத்தில் வர வேண்டும்? இந்த கல்வாரி நாட்களிலே அவருடைய மாம்சம் எவ்வளவு அதிகமாக அந்த தேவனுடைய திட்டத்துக்காக அந்த மாம்சம் பயன்படுத்தப்பட்டது என்ற காரியங்களை சிந்திக்கும் போது உண்மையாகவே நம்முடைய கண்களில் கண்ணீர் வராமல் நம்மால் இருக்கவே முடியாது. உண்மையாகவே தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள், இயேசு எனக்காக சிந்தின இரத்தத்தை குறித்தும் அவர் அடிக்கப்பட்ட மாம்சத்தை குறித்தும் அவர் கடந்து போன அந்த பாதையை குறித்தும் விசுவாசிக்கிற, நம்புகிற, அதை படிக்கிற, தியானிக்கிற ஒவ்வொருக்குமே அது ஒரு பெரிய பாரம். என்னென்னா, இந்த லெண்ட் டேஸ் டிவோஷன் என்பது ஏதோ இந்த 40 நாட்கள் மட்டுமே தியானிக்கப்பட வேண்டிய சத்தியமாக இல்லை என்று நிறைய நேரம் சொல்லப்பட்டாலும் வருடம் முழுதுமாக நம்ம இதை தியானிக்க வேண்டிய நிச்சயம்தான். ஆனால் வி கேன் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஆன் தீஸ் டேஸ். இந்த நாட்களில் இன்னும் அதிகமான அந்த முக்கியத்துவத்தை இயேசுவுடைய இந்த மகிமையாய் நிறைவேற்றின அந்த தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து தியானித்து வாசிக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, ஆதியிலே எந்த வார்த்தை தேவனோடு இருந்ததோ, தேவனாக இருந்ததோ, அதே வார்த்தை மாம்சமானார் என்று. ஏசாயா 53 வேதம் சொல்லுது, 4:5 வாசிக்கும்போது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டார் என்று சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழித்தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர்கத்திரவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடைய அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மறித்தபோது ஐஸ்வர்யவான்களோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. இந்த வசனங்களில் இந்த 53 ஏசையா
தீர்க்கதரிசி எழுதின அந்த 53 அதிகாரத்தை வாசிக்கும்போது உண்மையாகவே ஒரு பெரிய அழுத்தம், ஒரு பாரம் நம் மீது வருகிறது. இயேசு நமக்காக என்னென்ன அற்புதங்களை செய்திருக்கிறார். ஏன் அதை நான் அற்புதம்னு சொல்கிறேன்னா, இப்போ கூட என்னுடைய காலில் வந்து ஒரு சின்ன ஒரு பெயின் இருக்குது. அந்த பெயின் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபியூ டேஸாக கொஞ்சம் அதாவது ஒரு இரிட்டேட்டிங் பெயின் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு தன்னுடைய சரீரத்தை கத்தருங்கன்று ஒப்பு கொடுத்திருந்தார். எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. மிகவும் துன்புறுத்துகிற ஒரு வேதனை, மிகவும் துன்புறுத்துகிற ஒரு வேதனை. அந்த வேதனைக்காக தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறார் இயேசு. நமக்கு கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட்ஸே முதல் கட்டளை என்னவென்றால், ஒரு மனிதன் முழு ஆத்மாவோடு முழு பலனோடு, அந்த முழு பலன், அந்த வித் ஆல் யோர் ஹார்ட் அண்ட் ஆல் யோர் ஸ்ட்ரென்த் அப்படின்ற போது, அந்த ஸ்ட்ரென்த்னு வருகிற இடத்துல தான் நம்மளால் வந்து நிறைய நேரம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியல. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, வி ஆர் ஓன்லி சர்ச்சிங் ஃபார் கம்ஃபர்ட் ஜோன்ஸ். எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ நான் செய்கிறேன் அப்படின்னு தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, தன்னுடைய மகிமையை விட்டு இறங்கி மனுஷனானார். அவர் மனிதனாக அவர் மாறுகிறார். He became a man. He became flesh. அப்படி வந்து இன்றைக்கு ஏன் நம்முடைய பாரத்தையும் நம்முடைய பெயின் எல்லாம் அவரால் உணர முடியும்னா, அது எல்லாவற்றையும் அவர் பார்த்துருக்கிறார். கர்த்தராக இருந்து தூரத்தில் நின்று அந்த 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 வழி என்ன அப்படின்றது தனக்கு உணராமல் இருக்கிறவராக அல்ல இயேசு. நம் என்னென்ன வழிகளெல்லாம் சொல்லுகிறோமோ அந்த வழி எல்லாவற்றையும் அவர் சகிக்கிறார். வேதத்தில் ஒரு சில காரியங்களை வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இயேசு மிகவும் துன்புறுத்தப்படுகிறார் என்று, அந்த நாட்களிலே ரொம்ப மோசமான குற்றவாளிகளுக்கு என்று தீர்மானித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிலுவை மரணம், அந்த சிலுவை மரணத்தில் நடக்கின்ற காரியங்களை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த சிலுவையில் இயேசுவை தூக்கி வைக்கிறார்கள். அவர் இருந்த அந்த பொசிஷனாக இருக்கட்டும், அவர் தலையில் இருந்த கிரீடங்களாக இருக்கட்டும், முற்கிரீடமாக இருக்கட்டும், கைகளிலும் கால்களும் கடாவப்பட்ட ஆணிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு சயின்ஸ்லேருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு இம்பாசிபிள் அனாட்டமிக்கல் பொசிஷன்னு சொல்லலாம். அனாட்டமியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாதாரணமாக இப்படி இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாலுமே, 10 நிமிஷம் முழங்கால் படிக்கிட்டாலுமே கால் மறுத்துது, கை மறுத்துது, என்னென்னவோ சொல்கிறோம். ஆனால் இயேசு ஒரு எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின்குள்ளே ஒரு போகிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறார். கெத்சமனை தோட்டத்தில் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே என்னால் முடியல, ஆண்டவரே என்னால் முடியல, ஆனாலும் என்னால் முடியலன்றதுக்காக இல்லை, உம்முடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன்றார். பாருங்க, அங்கே தான் இயேசு நமக்காக இந்த மாம்சத்தை ஒப்பு கொடுக்குறார். அவர் வாழ்க்கையில் அவர் எடுத்துக்கொண்ட காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ஏன் நான் சொல்கிறேன், ஒருவேளை இன்றைக்கி காலையில் கூட நீங்கள் இதை பார்க்கும்போது கூட உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு சின்ன வலி இருக்கலாம். அந்த வழியை நம்ம யோசிக்கிறோம், அந்த வழிக்காக டாக்டர்கிட்ட போகிறோம், ஸ்கேன் எடுக்கிறோம், எம்ஆர்ஐ எடுக்கிறோம், ஃபஸ்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸுக்கு நம்ம போகிறோம். பட் இயேசு தன் மீது இருந்த அந்த உலகத்தின் பாரத்தை, எல்லா மனிதருக்கும் வர வேண்டிய ரட்சிப்புக்கு தன்னுடைய சரீரத்தை அவர் ஒப்புக் கொடுக்குறார். நிறைய நேரம் நம்ம கொஞ்ச நேரம் நடந்தால் நமக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. இந்த கொரோனா நாட்களில் நிறைய பேருடைய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரீத்திங் ப்ராப்ளம் பிரதர், நிறைய ப்ரீத்திங். நேற்று கூட ஒருத்தர் எங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு தெரியல எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இயேசுவை அந்த சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு முறை அவர் அந்த மூச்சு விட வேண்டும் என்றால் அந்த கால்களிலும் ஆணி இருக்கிறது, அந்த கால்களும் மடக்கி வைக்கப்பட்டு அது வைத்திருந்ததுனால அந்த முழு பலன் பார்த்தீங்கன்னா காலில் இல்லை, முழு பலன் தொடையில், அந்த கையெல்லாம் டிஸ்லோகேட் ஆன சூழ்நிலையில் இயேசு இருக்கிறார். ஏன்னா அந்த ஆணிகளுக்காக ஒரு கை ஒரு புறமும் இன்னொரு கை இன்னொரு புறமும் இழுத்து வைத்து அதை அடிக்கிறார்கள். அந்த பெயின் எல்லாம் சகித்து கொண்டு ஒவ்வொரு முறை ஒரு மூச்சு எடுக்கணும்னா தன்னுடைய சரீரத்தை அந்த சிலுவிலிருந்து லிஃப்ட் பண்ணிட்டு தான் மூச்சு எடுக்கும். அப்போ தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது என்பது பல நேரங்களில் ரொம்ப சுலபமான வேலை கிடையாது. இயேசு எவ்வளவாக நமக்கு இந்த காரியங்களை செய்கிறார் பாருங்க. அவருடைய கைகளாக இருக்கட்டும், அவருடைய விரல்களாக இருக்கட்டும், அவருடைய கால்களாக இருக்கட்டும், எல்லாமே டிஸ்லோகேட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வழி?
இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு வேளை பரலோகத்துக்கு போனால் இயேசுவை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் தெரியுமா? அவர் மட்டும்தான் காயங்களோடு இருப்பார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க. அந்த காயம்தான் அவருடைய மகிமைக்கு காரணமே. அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார், சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். ஒரு சில காரியங்களை உங்களுடைய இருதயத்துக்கு நேராக நான் வைக்க விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு சில வசனங்கள் உண்டு, அந்த வசனங்களை வாசிக்கலாம். வாசித்து அந்த வார்த்தையின்படியே தேவன் தாமே நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. வேகமாக திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 17:25-26 வசனங்கள். யோவான் 17:25-26 வசனம். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். இயேசு ஏன் மாம்சமாகிறார் என்றால், இங்கே வேதம் சொல்கிறது பிதாவாகிய தேவனை தெரியப்படுத்துவதற்காக. ஹீ கேம் டவுன் டு திஸ் அர்த் டு பிகம் ஃப்ளஷ், டு பிகம் எ ஹியூமன் பீயிங். 100% மாம்சமாக வருகிறார் என்றால் காரணம் என்ன? அவர் வந்தது முக்கியமான நோக்கமே பிதாவை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஜீசஸ், இயேசுக்கு பிற்பாடு திரியேக தேவனில் நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்ததான சிந்தை நமக்கு எப்படி இருக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். இயேசு இல்லை என்றால் பழைய ஏற்பாட்டு மல்கிய வரைக்கும் யெகோவா தேவனை குறித்ததான புரிதல்கள் பலருக்கு தவறானவைகளாகத்தான் இருக்கிறது. பலரும் சந்தர்ப்பங்களை வைத்து தான், சூழ்நிலைகளை வைத்து தான் கத்தர் யார் என்று, பிதாவாகிய தேவன் யார் என்று புரிந்து கொள்கிறார்களே தவிர, எப்பொழுது இயேசு மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண, ஹீ கேம் டு ரிவீல் காட், ஹி செட் அந்த கத்தர் யார் தெரியுமா? யெகோவா ஷாலோம்னு நீங்கள் சொல்லலாம், யெகோவா ஈரேன்னு சொல்லலாம், யெகோவா சாபோத்துன்னு சொல்லலாம், யெகோவா மெக்காதேஷன் சொல்லலாம். ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப முக்கியமான ஒரு உறவு ஒன்று இருக்குது. அந்த உறவு என்னென்னா, அவர் என்னுடைய அப்பா, அவர் உங்களுக்கும் அப்பா அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு கத்துரு. அப்போ இயேசு ஏன் மனுஷ சாயல், அந்த மனிதனுடைய அந்த மாம்சத்தை தரித்து கொண்டார்னா, ஹி கேம் டு ரிவீல் த ஃபாதர். தேவனை அவர் எல்லாருக்கும் அறிவிக்கும்படியாக, தெரியப்படுத்துவதற்காக அவர் மாம்சத்தில் வந்தார். ரெண்டாவது, ஏன் இயேசு மாம்சத்தில் வந்தார்? இதே யோவான் 13:15 வசனத்தை வாசிப்போம். 13:15, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஏன் இயேசு மாம்சத்தில் வருகிறார் என்றால், மாம்சத்தில் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும் என்ற ஒரு மாதிரியை நமக்கு காண்பிக்கிறார். நம்ம பணத்தினால மகிமைப்படுத்த கற்றுக்கொள்கிறோம். நிறைய நேரம் கத்தர் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய விசுவாசிகள், சபைகள், குடும்பங்கள் எல்லாம் உதாரத்துவமாக சொத்துக்கள்லாம் விற்று கொடுக்குறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மட் என்ற ஒரு ஆர்கனைசேஷன், இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு இடம், பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு இடம், ஒரு குடும்பத்துக்கிட்ட கத்தர் பேசுகிறேன், இந்த இடத்த கொடுத்துருன்னு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, பணத்தை அது ஒரு பொருட்டாக பார்க்காமல், கோடி கணக்கு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராமம் எடுத்துகிட்டா அந்த கிராமம் வாழ்க்கை ஃபுல்லாக பார்க்காத ஒரு பணமாக இருக்கும். ஆனால் அதை கொண்டு போயிட்டு ஒரு ஈஸியாக கொடுத்துட்றாங்க. ஆனால் பல நேரம் நம்முடைய சரீரத்தின் மூலமாக, நம் மூலமாக தேவன் மகிமைப்படுவதற்கு நாம் என்ன பண்ண மாட்டோம்? விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் ஏன் மாம்சத்தில் வந்தார் என்றால், நமக்கு மாதிரியாக இருப்பதற்காக. உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஐ ஹவ் கம் ஸோ தட் யூ வில் சி த எக்ஸாம்பிள் ஃப்ரம் மீ. என்னை ஒரு மாதிரியாக, இயேசுவை நாம் பின்பற்றும்போது, இயேசுவின் பல மாதிரிகளை பின்பற்ற விரும்புகிறோம். அவர் தன்னுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆவியும் தன்னுடைய சகலவற்றையும் 100% ஒப்பு கொடுத்த அந்த சரண்டரிங் லைஃப், அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்வையும் நீங்களை நான் பின்பற்ற வேண்டும். அது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாதிரியாக இருக்கிறது. ஏன் இயேசு மாம்சத்தில் வந்தார்? கலாத்தியர் எழுதின நிருபம் 3:13 வசனம். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி
நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் நமக்காக சாபமாகி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எனி திங் தட் இஸ் ஃப்ரம் காட் கேன் பி டச்ட் பை எனி கர்ஸ். எந்த ஒரு தேவத்துவத்தின் எந்த ஒரு காரியத்தையும் சாபம் தொடாது. பரலோகத்திலே சாபம் இருக்கா? இல்லை. ஒரு தாகோனுடைய கோயிலில் கொண்டு போயிட்டு தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டி வைக்கிறாங்க. எந்த இடத்துல கொண்டு போய் வைத்தாலும் அங்கே பெரிய மகிமை என்னென்னா, அது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தான். அந்த ஆலயம் என்ன நடந்தது, தாகோன் எப்படி துண்டு துண்டாக இருந்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்போ சாபம் என்பது யாரைத்தான் தொடும் என்றால், யார் மாம்சத்தில் வருகிறார் அவரை மட்டும்தான் தொடும். ஒருத்தரது எல்லாருடைய சாபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் தன் முதலாக தன்னை மாம்சத்து ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். ஏன் இயேசு மாம்சத்தில் வருகிறார்னா, அவர் ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த சிலுவை, ஏன் இந்த ஆணிகள், ஏன் இந்த முற்கள், ஏன் இந்த அடிகள், ஏன் இந்த காரி துப்பின இந்த அனுபவங்கள், இவ்வளவு அவமானம் எதற்கு, பல மணி நேரம் போராட்டம் எதற்கு, 6 மணி நேரம் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததான அந்த எக்ஸ்க்ரூசியேட்டிங் பெயின், அந்த மிகவும் வருத்துகிற வேதனை எதற்காக? எதற்காக என்றால், உங்களையும் என்னையும் சாபத்திலிருந்து மீட்பதற்காக தேவன் இந்த வழிகளை தாங்கிக் கொண்டார். ஆனால் சாபத்திலிருந்து மீட்டு விட்டார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வருகிறதே தவிர, அதற்காக அவர் செலுத்தின கிரயத்தை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். கிரயத்தை புரிந்து கொள்ளாமல் கிருபையை புரிந்து கொள்ள நினைக்கும் போது தான் அந்த கிருபை நிறைய பேரை திசை திருப்பி விடுகிறது. இந்த இடத்துல ஒரு கிரியை நடந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் அந்த கிரியை கிருபை வந்திருக்குது. அந்த கிரியையை விட்டுட்டு இயேசு தன்னை சாபமாக ஒப்பு கொடுத்த அந்த கிரியையை விட்டுட்டு நம்ம கிருபையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் வழி தப்பி போயிடுறாங்க. தே டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஜீசஸ் வாஸ். இயேசுவின் உண்மையான பலி என்ன, தியாகம் என்ன, பல நேரங்கள் அறியாமல் போய்விடுகிறோம். மரத்தில் தூக்கப்பட்ட ஏவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, சபிக்கப்பட்டவனாக மாறினால் மட்டுமே சாபத்தை உடைக்க முடியும் என்பதற்காக இயேசு தன்னை மாம்சமாக வந்து சாபத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். தி வேர்ட் பிகேம் ஃப்ளஷ் டு பிரேக் த கர்ஸ் தட் இஸ் ஆன் ஹிஸ் பீப்புள். தன்னுடைய ஜனத்தின் மீது இருந்த எல்லா விதமான சாபத்தையும் உடைக்கின்ற ஒரு நாட்கள் நாம் வந்திருக்கிறோம். ஆமேன். ஏன் இயேசு மாம்சமானார்? மத்தேயுவின் சுவிசேஷம் 5:17. மத்தேயுவின் சுவிசேஷம் 5:17. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று என்னை எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். பல நேரங்களில் பழைய ஏற்பாட்டை குறித்தான தவறான புரிதல், நம்ம நியூ கவனன்ட் வந்துட்டோம், நியூ டெஸ்டமெண்ட் வந்துட்டோம், நியூ ப்ராமிசஸ்குள்ளே வந்துட்டோம், இது எல்லாமே இருந்தாலும் இயேசு எங்கேயுமே வந்து நியாயப்பிரமாணத்தை அது தவறு என்றோ, அது இன்றைக்கு பொருந்தாது என்றோ நம்மால் அதை அப்படியே கழித்து விட முடியாது. பலர் இதை செய்கிறார்கள். ஆனால் என்னென்னா, இயேசு தன்னுடைய வாயினால் சொன்ன வார்த்தை என்னென்னா, அதை நான் அழிக்கதற்காக நான் வரவில்லை ஐயா, நான் எதற்காக வந்தேன் என்றால் அதை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். இயேசு ஏன் மாம்சமானார் என்றார், அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் மாம்சத்தில் வந்தார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்ல போகிறீங்க? ஆமேன். பழைய ஏற்பாட்டிலிருந்த நியாயப்பிரமாணங்களும் சட்டங்களும் ஒரு மனிதன் மீது நிறைய கிரியைகளை வைத்தது. அந்த கிரியைகளெல்லாம் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளாக இருந்த ஒரு மனிதன் நிறைவேற்று, ஆனாலும் அதை நிறைவேற்றினவர்கள் அநேகர் இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை சக்கரியாவை குறித்து, எலிசபெத்தை குறித்து வாசிக்கும் போது எல்லா நியாயப்பிரமாணத்துக்கும் சரியாக நின்னாங்களாம். எத்தனையோ பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு தேவ மனிதர்கள், த சைன்ஸ் ஆஃப் காட், பரிசுத்தவான்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக இருந்தாங்க. அப்போ இயேசு எதற்கு வருகிறார், இயேசு ஏன் மாம்சமாக வருகிறார் என்றால், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக. நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அந்த ஒரு கண்டிஷனை ஜெயிக்கணும்னா, அந்த கண்டிஷனுக்குள்ளே முதல்ல போகணும்.
இயேசு மாம்சமாக இந்த பூலோகத்துக்கு வருகிறார், நமக்காக வருகிறார். வந்து நம்மால் மீற முடியாத, நம்மால் எதை நிறைவேற்ற முடியாதோ அதை வந்து நிறைவேற்ற வந்திருக்கிறவர் தான் இயேசு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் இந்த பாடுகள்? ஏனென்றால் ஏன் இந்த வழி? ஏன் இந்த ரத்தம் சிந்துதல்? ஏன் இந்த மரணம்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக. நம்மால் நிறைவேற்ற முடியாத புறஜாதிகளாக இருந்த நம்மை ரத்தத்தினாலே கழுவி நம்மை மீட்டெடுத்த இயேசு. எந்த மனிதனுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாதோ, யாருக்கு நியாயப்பிரமாணத்தை குறித்து அறிவில்லாமல் அதை அதிலிருந்து ரொம்ப தூரமாக இருந்தோமோ, நம்மையும் மீட்டெடுப்பதற்காக மாம்சமாக மாறி நமக்காக அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின இயேசு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன் இந்த இயேசு மாம்சமாக வந்தார்? ஏனென்றால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் கேட்டிருந்தது. நியாயப்பிரமாணத்தின் கோட்பாடு என்ன? ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த மனிதன் நிச்சயமாக என்ன செய்யப்படணும்? ஒரு பாவ நிவர்த்தி செய்யணும், ஒரு பலி செலுத்தப்படணும். அப்படின்னா அங்கே ரத்தம் சிந்தல் இல்லாமல் அங்கே பாவ நிவர்த்தி இல்லை அப்படின்றதான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏன் இயேசு இந்த மாம்சமாக வந்து நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றுகிறார்னா, இரத்தம் சிந்துதலின் மூலமாக. எபிரேயர் எழுதின நிருபம் 9:11-14 வாசிக்கிற தயவாய் கவனமாக கேளுங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக் கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்படாதவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகிறதற்கு பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் பெண்ணும் பேசிக்கொண்டிருந்தோம். அப்போ என்ன பேசிக்கொண்டிருந்தோம்னா, தேர் ஆர் பீப்புள் அரவுண்ட் அஸ் தே டோன்ட் ஹாவ் கான்ஷியன்ஸ். மனசாட்சி இல்லாத மனிதர்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனசாட்சியே கிடையாது. ஒருவேளை பணமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியத்துக்காக மனசாட்சி இல்லாமல் எதையும் செய்ய துணிகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு மீட்பு யார் மூலமாக? இயேசுவின் மூலமாக. இயேசு என்ன செய்தார்? ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு மிருகத்தில் வருகின்ற இரத்தம் கொடுக்கின்ற பலியை விட ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று நமக்கு மீட்பை கொடுத்தார். பாருங்க, அந்த மீட்பை சுதந்திரிப்பதற்காக தான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க, நியாயப்பிரமாணத்தை இயேசு எப்படி நிறைவேற்றுகிறார்? தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, ரத்தத்தை சிந்தி. ரத்தம் சிந்துதல் வழி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? லாஸ்ட் வீக் நம்ம ஆஃபீஸில் இருந்து ஒரு தம்பி போயிட்டு பிளட் கொடுத்து வந்திருந்தார், டொனேஷன் கொடுக்க. அவர் வந்துட்டு சொன்னார், அண்ணன் கையெல்லாம் முடியலண்ணே, எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. பிளட் டொனேஷனில் வேலைக்கு சேர்றார். அப்போ மெடிக்கல் செக்கப், அந்த பிளட் டியூப் போட்டு எடுத்தாங்க, பயங்கரமான வழி அண்ணே. ஒரு செக்கப்புக்கு வரும்போதே ஒரு மனிதனுடைய சரித்திரம். நான் நிறைய முறை பிளட் டொனேஷன் கொடுத்துருக்குறேன். 350 ml எதுவும் எடுப்பாங்க. அந்த 350 ml எடுத்துகிட்டு எழுந்துச்சு அப்படின்னா தரெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த மனிதனால் எதுவும் செய்ய முடியாது, டீஹைட்ரேஷன் ஆகிடும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நானே அதை பட்டிருக்கிறேன். ஆனால் இயேசு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்துகிறார். எதற்காக? நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக. நியாயப்பிரமாணம் எப்பொழுது நிறைவேற்றப்படும்? இரத்தம் சிந்தப்பட்டால் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்படும். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்கிறீங்க? அந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு மாம்சத்தில் வருகிறார். அவரை குறித்து தான் எந்த ஒரு திட்டமும் எளிமையான திட்டம் அல்ல, சுலபமான திட்டம் அல்ல. தேர் இஸ் நோ பிளான் ஆஃப் காட் தட் இஸ் வெரி தட் இஸ் இன்சைட் த கம்ஃபர்ட் ஜோன் ஃபார் ஜீசஸ். சொகுசான ஒரு வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு திட்டமும் அவர் வாழ்க்கையை குறித்து இல்லை. ஆனாலும் அதை ஏற்றுக்கொண்டு வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறார், தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வந்தார்.
ஏன் இயேசு மாம்சத்தில் வந்தார்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற. எப்படி நிறைவேற்றினார்? ரத்தம் சிந்தி நிறைவேற்றினார். ரத்தம் சிந்ததன் மூலமாக என்ன கிடைத்தது? வாசிப்பு, இந்த வசனத்தை வாசி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். 1 பேதுரு 2:24 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏன் இயேசு வந்தார்? நிறைய காரியத்தை வாசித்தோம். பிதாவை வெளிப்படுத்த வந்தார், மாதிரியாக தன்னை காண்பிக்க வந்தார். அது மாத்திரமல்ல, சாபத்தை உடைக்க வந்தார். அடுத்தது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார்? தன்னுடைய ரத்தம் சிந்தி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். நாய் ரத்தத்தை சிந்தினால் என்ன உண்டானது? ரத்தத்தை சிந்தினால் என்ன உண்டானது? வேதத்தில் திருப்பியும் வாசிப்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாவத்தை சுமந்து அதை நிவர்த்தி செய்வதற்கு அந்த சரீரம் தேவைப்பட்டது. என வேதம், அவர் தாமே தமது சரீரத்திலே, அவருடைய சரீரத்திலே, அவருடைய சரீரத்திலே, அவருடைய சரீரத்திலே. ஏன் கம்யூனியன் ஒரு மனிதன் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை? ஒரு தேவ பிள்ளை ஏன் ஒவ்வொரு மாதமும் சென்று இந்த கம்யூனியன் எடுத்துக்கொள்ளணும்? ஏன் அந்த உடன்படிக்கை அவ்வளவு முக்கியம்? ஏன் அந்த அப்பத்துக்கு பதிலாக அந்த மாம்சமும், சரி, மாம்சத்துக்கு பதிலாக அந்த அப்பமும், அந்த ரத்தத்துக்கு பதிலாக அந்த ரசத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோமே, அதனுடைய மகிமை என்ன? இதுதான் அவருடைய மகிமை. சரீரத்துக்கு நம்முடைய பாவங்களை அவர் சுமக்கிறார். சரீரத்தினால் வேதம் சொல்கிறது, சரீரத்தில் ஒரு குடும்பத்தின் பாரம் வந்தாலே ஒரு மனிதன் உட்கார்ந்து விடுகிறான். இமேஜின் தி ஹோல் வேர்ல்டு, உலகத்தின் அத்தனை பேருடைய பாவமும் ஒருத்தருடைய சரீரத்தின் மேல் சுமத்தப்படுகிறது. ஜீசஸ் எவ்வளவு நல்ல தேவன், நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு என்ற ஒரு நபர் இல்லை என்றால் நமக்கு எதுவுமே கிடையாது. பல நேரங்களில் நான் உணர்வது உண்டு. நிக்கல்சன் ஒரு மனிதன் இன்னும் நினைக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால், ஒருவேளை எளிமையாக உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால், காரணம் ஒன்றே ஒன்று தான், அல்லது காரணம் ஒரே ஒருவர் தான், அது இயேசு மட்டும்தான். ஒன்லி ஜீசஸ். இஃப் தெர் இஸ் நோ ஜீசஸ், தெர் இஸ் நோ நிக்கல்சன். எத்தனை ஆண்டு முன்பதாக மறித்திருப்பேனோ, என் வாழ்க்கை எப்படி போயிருக்குமோ தெரியாது. ஆனால் இயேசு என்ற ஒரு நபர் என்னை தொட்டு, என்னை அரவணைத்து, என்னை கழுவி இன்றைக்கு ஊழியத்தில் வைத்திருக்கிறார் என்றால், 100% இந்த ஜீவனுக்கு, இந்த காரியங்களுக்கு, இந்த ஊழியத்திற்கு, எல்லாவற்றுக்கும் காரணம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். சரீரத்தை ஒப்பு கொடுத்தார், சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். ஏன்? எனக்காக, உங்களுக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற. எப்படி நிறைவேற்றினார்? ரத்தம் சிந்தி. ரத்தம் சிந்தில் என்ன செய்தது? நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து அதை நமக்காக அவர் கிரயம் செலுத்துகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாளும் கூட இந்த லென்டேஸ் டிவோஷன்ஸில் இந்த வார்த்தைகளுடைய இருதயத்தின் ஆழத்தில் செல்லட்டும். என்னை விட நீங்கள் கற்று தெரிந்தவர்களாக நிச்சயமாக இருப்பீர்கள். என்னை விட அதிகமான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய அறிவு, நம்முடைய இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா, தேவனை, தேவனுக்கிட்ட நெருங்க சேர விடாமல் ஒரு சுய நீதியில் நம்ம போயிடுறோம். அப்படி இந்த நாளை நம்ம கழிக்கக்கூடாது. ஆமென். மறுபடியும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா, இருக்கிற இடங்கள் அப்படியே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உம்முடைய சரீரத்தினாலே எனக்கு சுகத்தை கொடுத்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, நம்ம இன்றைக்கி வந்து கன்ஃபெஸ் பண்ணி ஹீலிங் பெற்றுக்கொள்கிறோம். ஏசு கன்ஃபெஸ் பண்ணல, தழும்புகளால் தான் நமக்கு சுகம். சரீரம் முழுதும் இருக்கிற தழும்புகள் தான் சுகம். அவர் சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, எலும்புகள் எல்லாம் டிஸ்லோகேட் பண்ணப்பட்டு, மூச்சு விட கஷ்டமாக, ரத்தம் ஒரு சொட்டு இல்லாமல் வெளியே வந்து, அவ்வளவும் செய்தது யாருக்காக? தேவனுடைய திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக. என்ன தேவனுடைய திட்டம்? நீங்களும் நானும் நரகத்துக்கு செல்லாமல்
யார் நம்மை உருவாக்கினாரோ அவரிடத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, நாளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கர்த்தர் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வார்த்தைகள் எந்தெந்த இருதயங்களுக்கு தேவையோ அவரவர்களுக்கு தேவையான சத்தியங்களை கர்த்தர் நீர் போதித்து, நீர் எப்படி பிதாவுடைய சித்தத்துக்கு உண்மை ஒப்பு கொடுத்தீரோ அப்படியே நாங்களும் பிதாவின் சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ.